ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்க படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொண்டுட்டு வந்திருக்க படம் வேற லெவல் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தை நேத்து நான் பார்க்கும்போது என்னால சவுண்ட் வச்சுட்டு பார்க்க முடியலங்க, அந்த அளவுக்கு சும்மா வேற லெவல்ல மிரட்டுச்சு. சவுண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஊமோ படம் பார்த்தனா பாத்துக்கோங்களேன். நாம இப்ப பார்க்க போற படம் சிக். இந்த படத்தோட ஒன்லைனர் ரொம்ப சிம்பிள். சமீப காலங்களா நாம அனுபவிச்சுட்டு வர அதே வைரஸ், அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவங்களுக்குள்ள எழற வன்மமான குணங்கள், இதனால திடீர் தொடர்கொலைகள் நடக்குது. அது ரொம்ப ஹாரரா இரக்கமே இல்லாம கொல்லப்படுறாங்க. இறந்து போனவங்களை யாரு கொன்னா, எதனால கொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த படத்தோட எண்ட்ல ட்விஸ்டோட இந்த படத்தோட கிளைமேக்ஸ முடிச்சிருப்பாங்க. உண்மையா உங்களுக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா தனியா பாக்காதீங்க. சவுண்ட் எஃபெக்ட் அப்பா வேற லெவல். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பேண்டமிக் டைம்ங்கிறதுனால ஊர்ல பொதுமக்கள் கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கே தெரியும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நாம தேடி போன பொருள் கிடைக்காம இருக்கிற பொருளை எடுத்துட்டு வந்த நிலைமை நமக்கும் நடந்துச்சு இல்லைங்களா? அது மாதிரிதான் இந்த பையனுக்கு கிடைக்கிற பொருள்லாம் எடுத்துக்கிட்டு பில் போட வரான். இந்த சமயத்துல அவனுக்கு பார்ட்டி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் வருது. யார் இந்த மெசேஜ் பண்றாங்க தெரியாத இவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டு நீங்க யாருன்னு கேக்குறான். பதிலே இல்ல. உனக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா, வைரஸ் டெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு மாத்தி மாத்தி கேக்கு. இவனும் கண்ட மெனிக்கு திட்டிட்டு கியூல நின்னுட்டு இருக்கான். இந்த சமயத்துல இவன் நின்னுட்டு இருக்கும் போது பேக் சைட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க இவனை போட்டோ புடிச்சு இவனுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க பின்னாடி நின்னுகிட்டு நம்மள கலாய்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்த்து விரல தூக்கி காமிச்சுட்டு இந்த கடையை விட்டு போறாங்க. போனவன் கார் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறான். நம்மளே அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, கூட்டத்துல லைன்ல யாராவது நிக்கும் போது ஒருத்தவங்க இருமிட்டா அவங்கள தேச துரோகி மாதிரி நம்ம பாப்போம். அந்த அளவுக்கு வைரஸால அஃபெக்ட் ஆயிட்டு பேண்டமிக் ஆன டைம் அது. ரீசெண்டா 2020 எடுக்கப்பட்ட படம்ங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அது என்ன வைரஸ். அவன் நேரா வீட்டுக்கு போனவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஃபிரிட்ஜ்ல அடுக்கி வச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனோட வீட்டுல பேக் சைட் டோர் ஓபன் ஆயிருக்க மாதிரி இருக்கு. அங்க லைட் பிளிக்கர் ஆயிட்டே இருக்கு. போயிட்டு யாரு என்ன அப்படின்னு செக் பண்ணிட்டு டக்குனு திரும்பினவனுக்கு பேர் எதிர்ச்சி. பக்கத்துல இப்படிதாங்க டிவி தானா ஓடிட்டு இருக்கு, யாரு இருக்காங்கன்ட்டு பொறுமையே எட்டி பார்த்தவன் டிவி ஆஃப் பண்றான். அந்த சமயத்துல உனக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குங்க, அதுல இருந்து ஒரு கவர்டோட மாஸ்க் போட்டு வெளில வரான். அவன் யாரு என்னன்னே தெரியல. அந்தவன் இமீடியட்டா அட்டாக் பண்றான், கையில கத்தி வேற. ரெண்டு பேருக்கு மாறி மாறி சண்டை, உயிருக்காக எவ்வளவோ போராடி அவனை திரும்ப அடிச்சு தப்பிக்கணும்னு பாக்குறான். அப்பயும் அவனால முடியல. அதே இடத்துல படு பயங்கரமா அந்த மாஸ்க் போட்ட ஆசாமி கையிலே சதக்குன்னு குத்திடுறான். டக்குனு ஒரு ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க கபோர்டு டேபிள் எல்லாத்தையும் நவுத்து அதை திறக்க விடாம பண்ணிடுறான். அந்த சமயத்துல வெளியில பெட்ரோல் சத்தம் வேற கேட்டுட்டு இருக்கு. சரி இங்க இருந்த வேலைக்காகாது அப்படின்னு ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்துக்கிட்டு பயங்கரமான ஆக்ரோஷத்தோட அந்த உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு வெளியில வர அந்த நேரா வாசல் கதவை திறக்கிறாங்க. வெளியில யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறான். அது ஒரு அபார்ட்மெண்ட். இந்த சமயத்துல காரோட டோர் ஓபன் ஆற மாதிரி ஒரு சத்தம் கேட்க டக்குனு திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த கில்லர் கழுத்தை அதே இடத்துல அறுத்து போட்டுறான். அந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது கொடூரமான கொலை இல்லைங்களா? பண்றது யாரு என்ன ஒண்ணுமே புரியாது நமக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த கார்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா, இவளோட பேர் பார்க்கர். இப்படி பாருங்க செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. செல்ஃபி எடுத்ததோட மட்டும் இல்லாம சோசியல் மீடியால போஸ்ட் பண்றது இவளோட வேலை. பத்துல மாஸ்க் இல்ல, நோட் பண்ணீங்களா? இது சட்டவிரோதம் இல்லைங்களா? அந்த சமயத்துல வெளியில வந்து மாஸ்க் இல்லாம நின்னா கூட பெரிய பிரச்சனையா பேசப்பட்டுச்சு. பின்னாடியா அவ ஃப்ரெண்ட் வந்து ஏண்டி வெளியில வந்து மாஸ்க் போடணும்னு தெரியாதா, மாஸ்க் முதல்ல போடு அப்படிங்கிற. எனக்குதான் ஃபீவர் இல்ல, காஃப் இல்ல, என்னோட டெஸ்ட்ல எந்த ஒரு பாசிட்டிவும் இல்ல. இந்த கார்லிக் ஜிஞ்சர் இதோட டேஸ்ட் எல்லாம் நல்லாவே தெரியுது, ஸ்மெல்லும் நல்லா தெரியுது. அப்புறம் நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு வைரஸ் காத்துல பரவுதாமா, இல்ல மாஸ்க் போடு அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் இப்ப கிளம்பி பார்க்கருக்கு சொந்தமான லேக் ஹவுஸ்க்கு போறாங்க. போகும்போதே அவளோட ஃப்ரெண்ட் மீறி நல்லாவே வார்ன் பண்றாங்க, பாரு இது குவாரண்டைன் வெக்கேஷன் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஆட்டோ போடுறதை நிறுத்திட்டு டக்குன்னு கார்ல ஏறு அப்படின்றா. சரினு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த குறிப்பிட்ட லேக் ஹவுஸ் வீட்டுக்கு போறாங்க. போகும்போது ஏரியல் ஷாட்ல இருந்து அந்த காரை கேமராவில இருந்து காட்டுறாங்க, பாருங்க குடுக்குறாங்க பாருங்க ஒரு மியூசிக். இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல, சான்ஸே இல்ல. அடுத்து என்ன இவங்களுக்கு நடக்க போகுதுங்கறத மியூசிக்லயே சொல்லிடுவாங்க. அந்த லேக் ஹவுஸ் வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. போய் சேர்ந்தா பார்க்கர் சொல்றா, எங்க அப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க பார்ட்டி பண்ணுவாரு, இத ரெண்டுக்கு விடணும்னு கூட சொல்லிட்டு இருந்தாரு. பேண்டமிக்ன்றதுனால கொஞ்சம் நாங்க தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. சான்ஸே இல்ல, வீடு ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருக்கும். கூட வந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருது, கிளீன் எல்லாம் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதோ தெரியுது பாத்தியா ஏரி, அந்த ஏரிக்கு அந்த பக்கம் தான் ஒரு வீடு இருக்கு, பக்கத்துல எந்த ஒரு வீடும் கிடையாது. வைரஸ் நினைச்சு எந்த பயமும் இல்லாம இங்க ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹேவிங் ஃபன் அப்படின்னு கேட்டு. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தனுக்கு வந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி அடுத்த சீன்ல இவங்க ஏரி கிட்ட போய் சன்பாத் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ், தண்ணிக்குள்ள குதிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. யார் இது, நம்ம தண்ணி கிட்ட இருக்கோம்னு எப்படி தெரியும் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். இப்ப ஹீரோயின் சொல்றா, இன்னைக்கு மதியானம் கூட ஹேவிங் ஃபன்னா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த நம்பர் யாருன்னே தெரியல, வேலை என்னோட பாய் ஃப்ரெண்ட் டிஜேவா இருக்கும், அவன் தான் தன்னோட ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து நமக்கு மெசேஜ் பண்றான் போல இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. சரிடி, ஒரு பார்ட்டிக்கு போன லாஸ்ட் வீக், அப்போ ஆளே தெரியாதவன்
வந்துட்டு நெருக்கமா பழகி புத்த காட்சிகள் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கியே, இத டிஜே பார்த்தா மனசு கஷ்டப்பட மாட்டானா அப்படின்னு கேக்க, அத பார்த்து அவன் சந்தேகப்பட்டானா, எனக்கு தேவையில்ல ஃப்ரீடமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றான். அந்த நம்பரை பிளாக் பண்ண ஹீரோயினும் அந்த அன்னோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள ஜாலியா குதிச்சு விளையாண்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல டிவிய பாத்துட்டு வைரஸோட ரேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நியூஸ்ல சொல்ல, அதை கேட்டு இவங்க காமெடி பண்ணி சிரிச்சு விளையாண்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அறிமுகம் இல்லாத கார் ஒண்ணு வந்து இவங்க வீட்டு வாசல்ல நிக்குது. யாருன்னே தெரியல. ஒருவேளை உன் பாய் ஃப்ரெண்ட் டிஜேவான்னு ஃப்ரெண்டு கேட்க, அவனுக்கு நான் இங்க வந்திருக்கிற விஷயமே தெரியாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு அவன் வரமாட்டான். பின்ன யாரா இருக்கும், பக்கத்துல இருக்கவங்க யாராவது வழி தவறி வீடு மாதிரி வந்திருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, இங்க பக்கத்து பக்கத்துல வீடே கிடையாது. மேபி எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு யாராவது வீட்டை செக் பண்றதுக்காக வந்திருக்காரோ என்னவோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே கதவை நோக்கி நடக்க, அந்த சமயத்துல ஃப்ரெண்டு சேஃப்டிக்காக ஒரு கத்தி எடுத்துக்கிறா. உனக்கு என்ன அவ்வளவு பயமா, வெளியில போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, இந்த காலிங் பெல் விடாம அடிக்குது, அதுவும் விடாம தட்டுது. ரெண்டு பேரும் யாரு யாருன்னு கேட்க, வெளியில இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ரெண்டு பேருக்கும் வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிக்குது. பாக்குற நமக்கே எப்படி இருக்கும் தெரியுங்களா. ஹீரோயினுக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வெளியில ஃப்ரெண்ட் வச்சிருக்க கத்திய வாங்கிட்டு வெளியில போறா. வெளியில போய் பார்த்தா யாருமே இல்லங்க, ரெண்டு கார் மட்டும் நிக்குது. யாரு இவ்வளவு நேரமா டப்பு டப்புன்னு தட்டினது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ரெண்ட பாத்து கேக்குறா. அந்த சமயத்துல ரெண்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வரக்குன்னு அவ திரும்பி பாக்குறா. அவளுக்கு அந்த இருட்டுல சரியா முகம் தெரியாததுனால வீச்சுன்னு கத்திடுறா. கடைசியில பார்த்தா கேர்ள் ஃபிரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் டிஜே. ஹீரோயினுக்கு படுக்கோவம், ஏன்டா அறிவில்ல வரன்னு ஒரு மெசேஜ் அது பண்ணிருக்கலாம்ல, நீ பாட்டுல வந்து நின்னுகிட்டு டப்பு டப்புன்னு நைட் நேரத்துல கதவை தட்டினா நாங்க பயப்பட மாட்டோம். எத்தனை தடவை நாங்க கேக்குறது, யார் நிக்கிறது யார் நிக்கிறது வெளியில ஐடென்டிஃபை பண்ணுங்க, நீங்க யாருன்னு கேட்டாலும் பதிலே சொல்லாம வீட்டை சுத்திட்டு வந்து நீ எங்களை பயமுத்துறியா அப்படின்னு கேட்கணும். நான் போன்ல இருந்தமா, நீ வந்து யாரு என்னன்னு கேட்கும் போது எனக்கு தெரியல, உங்களோட சத்தமே வெளியில கேட்கல, அதனாலதான் நீங்க திறக்கலன்றதுனால பின்னாடி வழியா இவனுக்கு ஒரு வழி தெரியும் போல இருக்கு, அந்த வழியா இவன் உள்ள வந்திருக்கான். அந்த சமயத்திலயும் அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் அவனை பார்த்து, ஏண்டா ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறேன் கிதிக்கிறேன்னு சொல்ற, மாஸ்கா காணும் அப்படின்னு சொல்ல, ஏதோ இருக்கு பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஜூஸ் அரைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல எப்படா நான் இங்க இருக்கேன்னு தெரியும், இன்ஸ்டாகிராம்ல பண்ண போஸ்ட்னாலதான் நான் அதை ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு டின்னர் வெளியில அழகா நெருப்பெல்லாம் மூட்டி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதன் மேரி உள்ள போயிட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட, டிஜே இல்ல நீ ஒரு போஸ்ட் உலகமே பாக்குற மாதிரி போட்டிருக்கியே, இது தப்புன்னே உனக்கு தெரியலையா, நீ ரூல்ஸ் எல்லாம் மீறி பார்ட்டிக்கு போனதே தப்பு, அந்த பார்ட்டியில யாரோ முகம் தெரியாத ஒரு பையன் கூட க்ளோஸா இருந்து அத போட்டோ எடுத்து வெளியில போஸ்ட் பண்ணிருக்கியே, அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்ற. நீ இதை சந்தேகப்படுறியா ஆகும்னு அவ திட்ட, நான் அப்படிலாம் கிடையாது, இருந்தாலும் பொசிசிவ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ எதுவோ என்னவோ பண்ணு ஃப்ரெண்ட், அவ மேல தூங்க போயிடுறா. ஆளால ஆளாளுக்கு ஒரு ரூம்ல தூங்குறாங்க. டிஜேவும் வெளியிலே கொஞ்ச நேரம் நின்னுட்டு மனசு கேட்காம அவனுக்கு சரியான பதில் கிடைக்கல இல்லையா, தம் அடிக்கலாம் நினைக்கிறான். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துடுறான். வீட்டுக்குள்ள வந்தவன் என்ன நினைச்சானோ எது நினைச்சானோ திரும்ப காருக்கு போறான். கார்ல போயிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு காரை திறந்து அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள யாரோ நுழையிறாங்க. இவனும் வீட்டுக்குள்ள வந்தவன் கீழே ஹால்லயே சோஃபால படுக்க தொடங்கிடறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு அவளை ரூம்ல தூங்க சொல்லிட்டு கீழே டிஜே என்ன பண்றான்னு வந்து பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயினும் தன்னோட ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. மொபைல்ல சார்ஜ்ல போட்டிருக்கா. இப்படியே அவ தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா கீழே டிஜேவோட போனை யாரோ எடுக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த சமயம் திடீர்னு பாட்டு சவுண்டு ஹையா கேக்குது. யாரு பாட்டு போட்டிருப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் முழிச்சு பாக்குறா. சார் என்ன பக்கத்துல பெட் சைட் டேபிள்ல போனை சார்ஜ் போட்டு வச்சிருந்தா இல்லைங்களா, அப்படியே முழிச்ச வண்ணமா கையை மட்டும் வச்சு போன் இருக்கா இல்லையான்னு தடவி பாக்குறா. அந்த இடத்துல போனையே காணும். டக்குன்னு ஷாக் ஆனவ எந்திரிச்சு வெளியில என்ன நடக்குது அப்படின்ட்டு பாக்குறதுக்காக வெளியில போறா. டிஜே மேலதான் கோவம். ஆனா இந்த நேரத்துல கிறுக்குத்தனமா பாட்டை போட்டிருக்கா அப்படின்ட்டு வெளியில போயிட்டு வாயை திறந்து டிஜேன்னு அப்படின்னு கூப்பிடுற சமயம் இவ வாய யாரோ புத்துற. வேற யாரும் கிடையாது, டிஜே தான். டிஜேக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தன்னோட போனை காணும் அப்படின்னு திடீர்னு பாட்டு பாடுது. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சிருக்க மாதிரி அவன் ஃபீல் பண்ணிருக்கான். அதே சமயத்துல ஹீரோயின் வெளியில வந்தோன்னு அவளை தடுத்துறான். வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, யாருன்னே தெரியல, எல்லாரோட போனையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி வாரி போடுது. உன்னோட போன் எங்க அப்படின்னு டிஜே கேட்க, என்னோட போனும் காணா போச்சு அப்படின்னு பொறுமையா சொல்றான். திடீர்னு ஓடிட்டு இருந்த பாட்டு நிக்குது, பயங்கர பரபரப்பா இருக்குங்க. அந்த சமயத்துல இந்த பாரு கீ இருக்கு, என்னோட கார் வெளியில நிக்குது, நீ இந்த மாடியில இந்த சைடு இருக்கு பத்தியா, இது வழியா இறங்கி எப்படியாவது காருக்குள்ள போயிடு, நான் போய் உன் ஃப்ரெண்ட காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டிஜே ஃப்ரெண்ட காப்பாத்த போறான். அதே சமயத்துல இவ மேல இருந்து கீழே இறங்குறா. என்னிகா அவ காருக்குள்ள போயிடுறாங்க. மேல போன டிஜே ஃப்ரெண்ட போய் எழுப்பலான்ட்டு போறோம். அந்த சமயத்துல பார்த்தா கில்லர் மீதியோட பெட்ரூம் கிட்ட நின்னுட்டு இருக்கான். இன்கேஸ் அவ்வளவு குத்த, அந்த சமயத்துல சத்தம் கிட்டோம் டக்குன்னு முழிச்சிடறா. கில்லர் நிக்கிறத பாத்துட்டு டக்குன்னு அவளே உருண்டு கீழே விழுந்துடுறான். பயங்கர ஃபைட் நடக்குது. டிஜே வந்துடுறான் இல்லைங்களா, அம்மா அடி அவனை. மூணு பேரும் பயங்கர ஃபைட் போட்டு எப்படியாவது அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் டிஜேவை அந்த கில்லர் புடிச்சிடறான். மீறி என்ன பண்றா, பலத்த அடியோட அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வரா. கீழே பார்த்தா ஹீரோயின் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்லைங்களா கார்ல. அவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல டிஜே போட்டு அந்த கில்லர்
மனசாட்சியை இல்ல மாட்டி அடி நடிக்கிறான். தப்பிக்கணும்னு நினைச்சாலும் முடியல. ஏன்னா ஹாரனை போட்டு வேகமா அழுத்திட்டே இருக்காங்க. அப்பயாவது டிஜே வெளியில வருவான் வருவான்னு எவ்வளவோ போராடி பாக்குறான். நல்லா வீட்டோட கதவு திறக்கப்படுது. டிஜேக்கு பலத்தடி. பொறுமையா வெளியில நடந்து வரான். நடந்து வரது பார்த்துட்டு ஹீரோயினால தாங்கவே முடியல. ரெண்டு பேரும் பாத்துட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றான், டிஜேயோட ஒரு கால் தரையிலே இல்லங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆல்ரெடி டிஜேவுக்கு பலத்தடி. அவனை யாரோ பின்னடியில இருந்து குச்சி வச்சு தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அப்புறம் தான் காட்டுறாங்க. கில்லர் பெரிய ஈட்டியால அவனை சொருவி அப்படியே நிக்க வைக்கிறான். அதை பார்த்துட்டு வீச்சுன்னு கத்துன அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஹீரோயின் வெளியில இறங்கி வந்து டிஜேவை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கு. அதை பார்த்துட்டு திரும்ப கடகடன்னு காருக்குள்ள ஏறி ஓடி போறான். டிஜேவை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளுறான். சொருகி அப்படியே நிக்கிது, அப்படியே போய் கீழே விழுகுது. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சா போதும்ட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக நினைக்கிறாங்க. இவங்க கார் எடுத்துட்டு படுவேகமா போனவங்க அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க, கார்ல இருக்க வீல்ல காத்தே இல்ல. வண்டி சரியா ஓடாம அப்படியே நிலை தடுமாறி ஓடிட்டு இருக்கு. எனிகோ இங்கேருந்து தப்பிச்சா போதும்ட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போன உடனே டக்குன்னு ஒரு பள்ளத்தாக்குல இறங்கிடுது வண்டி. இங்கே திரும்ப அந்த பள்ளத்தாக்குல இருந்து எடுக்கவே முடியல. அந்த சமயத்துல பார்த்தா அந்த கில்லர் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கான். அந்தவன் கீழே கிடக்குற கல்லை எடுத்து டக்குன்னு அடிப்பானாங்க, கண்ணாடி உடைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி படுவேகமா வீட்டை நோக்கி ஓடுறாங்க. வீட்டுக்கு போனவங்க வீட்டை நல்லா லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனால எந்தெந்த வாசல் திறந்துருக்குன்னே தெரியல. ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கடன் மேலே ஏறுறாங்க. வெளியில கில்லர் கதவை போட்டு வடி அடின்னு அடிக்கிறான். போன் இருந்தா போதும், யாராவது ஹெல்ப் கூப்பிடலான்ட்டு கடகடன் படியில தவழ்ந்தே போறாங்க. மேல போனவங்க ரூஃப் டாப்ல ஒரு ஏரியா இருக்குங்க, அதுல போய் கதவு சாத்திக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே புரியல அவங்களுக்கு. வீட்டுக்குள்ள இருந்த ஆபத்து தான், நம்ம கிட்ட இல்ல. வீட்டை விட்டு வெளியில போகணும்னு மேல ஜன்னல் ஒண்ணு இருக்கு, அது திறக்கிறதுக்கு ஸ்லைட் விண்டோ, அது அதை திறக்க ட்ரை பண்ணா திறக்கவே முடியும். அதுக்குள்ள கில்லர் வெளியில வந்து கதவு போட்டு அடி அடி அடிக்கிறான். மீறி கதவு பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கான். கில்லர் ரொம்ப வேகமா படு வேகமா கதவு திறக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஜன்னல் கதவை திறந்து திறந்து பாக்குறான், திறக்கவே முடியல. அதுக்குள்ள கில்லர் ஒரு வழியா கதவு திறந்துறான். மீறிய பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ண மீறி ஒரே உதவி கில்லர் படியில உருட்டிட்டு போய் கீழே விழுந்துறான். ரெண்டு பேரும் ரூஃப் டாப்ல இருந்து ஜன்னல் வழியா வெளியில தப்பிச்சு கீழே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா அவங்க அந்த கூரையோட ஓட்டுல தாங்க நடந்துட்டு இருப்பாங்க. கடகடன் ஹீரோயின் முதல்ல போயிடுவா, மீறி பின்னாடியே வந்துட்டு இருப்பா. என்ன ஆளம் இருக்கு அப்படின்னு எட்டி பாப்பா, அவளுக்கு பயமா இருக்கும். அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கும், அது வழியா கில்லர் வந்து மீறிய கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறான். மேல இருந்து கீழே விழுந்தவ அசையாம அப்படியே கிடக்குறான். இந்த பக்கம் ஹீரோயின் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கூரையில இருந்து வழியா சேஃப்டியா கீழே இறங்கிறா. கிச்சனுக்குள்ள போனவ எப்படியாவது தப்பிக்கணும், கையில ஒரு கத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருக்கிற கத்தி எல்லாம் தேடி எடுத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள கில்லர் அங்க வந்துடுறான், மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கில்லர் மேல வீசி அவனும் அடி அடின்னு அடிக்கிறான். விடாம போராடுறாங்க. இருக்கிற பிளேட்டு டப்பா பாலி மாதிரி இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு கில்லர் அடி அடின்னு அடிச்சோன்னா அவன் கீழே விழுந்துறான். விழுந்ததுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த பக்கெட்டாலே அவன் மூஞ்சிலே நசுக்கி அந்த கில்லர் அதே இடத்துல சாச்சிடுறான். அவன் அசைவு இல்லாம கிடக்குறான். அவனோட மாஸ்க் விளக்கிட்டு அவன் யாருன்னு பாக்குறான். அவளுக்கு கை காலெல்லாம் உதறது. அந்த சமயத்துல பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. இன்னொரு மாஸ்க் போட்ட கில்லருங்க, அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. இது குரூப்பா வந்திருக்காங்கன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிறா. டக்குன்ட்டு அந்த இடத்த விட்டு பொறுமையா எழுந்து மூவாரா. புதுசா இந்த கில்லர் இறந்து போன கில்லர் கிட்ட வரான். வந்து பயங்கரமா கதறி கதறி அழுகிறான். அந்த கேப்புக்குள்ள கிடக்கடன்ட்டு ஓடியே வெளியில வந்துடுறா. வெளியில வந்து தன்னோட ஃப்ரெண்ட பாக்குறவளால அசைய முடியாம கால் பிராக்சர் ஆகி கிடக்கு. ஒண்ணு மட்டும் பண்ணு, ஏற்கனவே நான் ஒருத்தனை கொண்டுட்ட, குரூப்பா வந்திருக்காங்க, உன்னால இப்ப அசையவும் முடியாது நடக்கவும் முடியாது, அதனால செத்து போன மாதிரி நடி அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. சொன்ன மாதிரி அவ செத்து போன மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அந்த கில்லர் வெளியில மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. கில்லர் நேரா கீழே இறங்கி வந்து மீறி கிட்ட வந்து அவளுக்கு உயிர் இருக்கான்னு காலால தட்டி பாக்குறான். அதனால அவளுக்கு பிரீத் இருக்கா அப்படின்ட்டு கீழே பாக்கலாம் அப்படின்ட்டு உட்கார்றான். அந்த சமயத்துல ஹீரோயின் என்ன பண்றா, ஒரு கல் எடுத்து தூக்கி உருட்டி விடுறா. சரின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் சத்தம் வந்துச்சோ அந்த பக்கம் அந்த கில்லர் போறான். கில்லர் சத்தம் அந்த பக்கத்துல எதுவும் இல்லன்னு அங்க ஒரு மரம் இருக்கு இல்லையா, அதை உத்து பாக்க இன்னும் அதை பாக்குறான். கில்லரும் அதை பாத்துறான். இங்க இருந்தா இனி ஆபத்துட்டு கடக்கட கடன் ஓடுறாங்க. தலை தெறிக்க ஓடுனா ஏரி கரைக்கு ஓடிடுறான். அங்க பார்த்தா போட் இருக்கும் இல்லைங்களா, அதாவது போட் எடுத்து தப்பிக்கலான்ட்டு அவ ட்ரை பண்றான். கில்லரும் விடாம செம்ம போர்ஸா துரத்துறான். ஒரு வழியா போட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஏரிக்கு நடுவுல போயிடுறா. இந்த பக்கம் காட்டுறாங்க மீறி அப்படியே நகர்ந்துகிட்டே வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கா. அவளாலதான் நடக்க முடியல இல்லைங்களா, கால பலத்தாடி நகர்ந்துகிட்டே வீட்டை நோக்கி உள்ள போயிட்டு இருக்கா. பக்கம் ஹீரோயின் படகு ஏரியில பாதி அளவுக்கு போயிருக்கும். அந்த சமயத்துல பார்த்தா அந்த கில்ல நீந்தியே வந்திருக்கான் படகு கிட்ட. ஹீரோயின் ஒரு அவசரத்துல ஒரு தப்பு வேலை பண்ணிரு, படகு எடுத்துட்டு நீந்தி போகாம அங்க இருக்கிற ஸ்டாண்டிங் டேபிள் கட்டர் குள்ளங்களா அதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுல மிதந்துட்டு இருப்பா. அவகிட்ட துடுப்பும் இருக்காது. கீழ இருக்கவ மேல ஏற ட்ரை பண்ணுவான், கீழே தள்ளி விட்டுருவா. கீழ இருந்து அவன் என்ன பண்ணுவான், ஆத்தி மாத்தி இருக்கிற அந்த கட்டையில இருக்க ஹோல்ஸ் வழியா கத்திய மேல ஏத்திட்டே இருப்பா. எந்த இடத்துல உட்கார்றது நகர்றதுனே தெரியாது. அந்த சமயத்துல அதுக்குன்னு கத்தி அவ கையில இறங்கிடுது. என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த கத்தியில இருந்து விடுவிச்சுக்கிட்டு நேரா தண்ணியில குதிச்சிடுறான். அந்த பக்கம் நீந்தியே போறா. அந்த பக்கம் கரையில ஒரு வீடு
வீடு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தா இல்லைங்களா, அந்த பக்கம் காட்டுறாங்க. திரி தவழ்ந்துகிட்டே வீட்டுக்குள்ள வந்தா இல்லைங்களா, அவளுக்கு கால் நல்லா அடிபட்டிருக்கு, உடஞ்சிருக்கு வேற. அதனால ஒரு ஸ்டூல் எடுத்து உடைச்சி அந்த கட்டை எடுத்து கால்கள்ல வச்சு கால்ல ஒரு கட்டு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை உடைச்சிட்டு இருக்கா. சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவ அந்த வீட்டை நோக்கி போயிடுறா. அங்க உள்ள போன உடனே கில்லரும் படுவேகமா துரத்திட்டு வந்திருப்பா இல்லைங்களா, என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ பாட்டுல நடந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் பெரிய கண்ணை எடுத்துட்டு வந்து இவ மூஞ்சிக்கிட்டு நீட்டிட்டு இருக்கா. 1, 2, 3 கவுண்ட் வேற பண்ணிட்டு இருக்கான். நான் பக்கத்து வீட்டுக்காரி தான், ஆப்போசிட் லேக்ல இருக்கு இல்லைங்களா, என் பேரு இது அப்படி இப்படின்னு சொல்றா. என்னதான் சொன்னாலும் அவனுக்கு புரியல, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் தெரியுது அவனுக்கு. அந்த சமயத்துல அவனோட பொண்ணோட பேரை சொன்னோன்னு சொல்றத விட்டுறான். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேக்கு. பொண்ணோட பேர் சார்லி தானே, எங்க ரெண்டு பேரையும் நீங்க விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போவீங்க இல்லையா, ஓ நீ மிராண்டாவோட கிட்டா, சரி சரி நான் டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு திரும்புறாரு. அந்த சமயத்துல கில்லர் வந்து சரட்டன் அவர் கழுத்தை வெட்டிடுறான். பாருங்க என்ன பண்றதுன்னே தெரியல, இதுல கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல கில்லரோட கையில அந்த நெய்பரோட கண் இருக்குங்க, டக்கு டக்குன்னு சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை உடைச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஏறி குதிச்சு வந்துட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ரெண்டு கட்டைகளை வச்சு காலத்தின் பேப்பர்னால ரெண்டுத்தையும் முட்டு கொடுத்து காலுக்கு கட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா அந்த மயங்கி கிடந்தா இல்லைங்களா, அவனுக்கு முழிப்பு வந்து அவளை பற பறனு இழுக்கு. அவளால நகர கூட முடியல, கால் உடஞ்சிருக்கு இல்லைங்களா. அந்த போராட்டத்துல நகர்ந்துகிட்டே போறா. அந்த சமயத்துல ஒரு கத்தி கிடக்குது, அதை எடுத்து அவன் கழுத்துல இறக்கிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் காட்டுறாங்க, இவ ஜன்னலின்னு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. ஏரிய நோக்கி திரும்ப இந்த பக்கம் ஸ்விம் பண்ணி வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கா. பின்னாடியே விடாம கில்லரும் துரத்தி நீந்தி வந்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டுக்கு அந்த அப்புறம் போய் ஒளிஞ்சுக்கிறா. கில்லரும் மேல ஏறி வந்துடுறான். எங்க ஒளிஞ்சிருக்காலோ அதுக்கு மேல ரோட்டுக்கு மேல நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல மூச்சு அடக்கி பிடிச்சிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். வேற வழி இல்லாம அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். சரி அவன் மூவ் ஆகி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவ மூவ் பண்ணி போலான்னு நினைக்கிற சமயத்துல நெடிலேருந்து வந்து அவளை அட்டாக் பண்ணிடுறான். பட் காட் கிரேஸ் ஆப்போசிட்ல ஒரு பெரிய கார் வந்துட்டு இருக்கு. அந்த காரை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும்னு நினைச்சு தீயால குத்த வந்தவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கா. அதே சமயம் அவனை ஒரு அடி அடிச்சுட்டு காரை நோக்கி ஓடுறா. காரை நோக்கி ஓடினவன் உள்ள ஒரு பாட்டிமா உட்காந்துருக்காங்க. செஞ்சு கதவை தொடங்க, என்ன கில்லர் கொல்ல வரான் அப்படின்னு சொன்ன. என்னமா நீ வந்து உன்னை கொல்ல வராங்க அப்படி இப்படின்னு சொல்ற, உன்னோட மாஸ்க் எங்க அப்படின்னு கேக்குறா. உயிர் போற சமயத்துல கூட மாஸ்க் எங்கன்னு கேட்ட சமயம் இல்லையா, அது மாஸ்க் இல்லைன்னா பரவாயில்ல நான் ஒரு மாஸ்க் வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பாட்டி எடுத்து கொடுக்க, இன்னும் காருக்குள்ள வந்த ஹீரோயின் அந்த மாஸ்க் வாங்கி போட்டுக்கிறா. போட்டோதான் தாமசம், ஓடி வந்ததுல அந்த கில்லர் கொல்ல வந்ததுல மயக்கம் வந்துருச்சு நினைக்கிறேன். அந்த சீன் கட் ஆகுது. வீட்டுல காட்டுறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மீறி அவளுக்கெல்லாம் கட்டையை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வெளியில கார் சுத்தம் கேட்டோன்னு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. யார் வராங்க அப்படின்னு பார்த்தா கில்லர் தான் முதல்ல இறங்குறான். அப்படியே அவளுக்கு தூக்கி வாரி போடும் பாருங்க, ஏன் நமக்கும், ஏன்னா ஹீரோயின் ஏறினது ஒரு கார்ல இல்லைங்களா. பாட்டிக்கு என்னாச்சு ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னே தெரியாது. ஆனா இப்ப காரை விட்டு இறங்குறது கில்லர். என்ன பண்றதே தெரியாம இவ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. வந்த கில்லர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே உள்ள வரான். அப்பதான் தெரியுது ஹீரோயினை மயக்கப்படுத்தி சூழ்ச்சி பண்ணி இந்த பாட்டியும் இதுல உடந்தங்க ஹீரோயினை தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. அப்பதான் தெரியுது அந்த கில்லரும் கூடவே வந்திருக்கான்ட்டு. இதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அல்லே இல்ல, என்னடா இது இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எட்டி பாக்குறா. வந்த அந்த பாட்டி ஹீரோயினுக்கு வைரஸ் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இவளுக்கு நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என் பையன் இறந்து கிடக்குறான் அப்படின்னு சொன்னியே எங்க அப்படின்னு கேட்க, அவன் கிச்சன்ல கிடக்குறான் அப்படின்னு சொன்னோன்னு அந்த கிழவி போயிட்டு பயங்கரமா கதறி அழுகுறா. அந்த சமயத்துல இந்த கிழவன் வந்து, அதாவது இன்னொரு கில்லர் ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா, அவன் வயசான கிழவன், இவங்க ரெண்டு பேரும் இன்க்ளூடிங் அவங்க பையனோட சேர்ந்து வந்து ஹீரோயினை கொல்ல வந்தாங்கன்னு தெரியல. அப்பதான் அந்த கிழவன் என்ன பண்றா, போனை காமிச்சு அதாவது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தா இல்லைங்களா, ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ஒருத்தவங்க கூட க்ளோஸா பழகி இந்த போஸ்ட் போட்டிருந்தா இல்லைங்களா, அந்த பையனோட அப்பா அம்மா அண்ணன் போல இருக்கு, மூணு பேரும் எதுக்காக இவ்வளவு கொல்ல வந்தாங்கன்னா, அந்த பார்ட்டிக்கு போனதுனால அவனோட இளைய மகன் இவன் இவனுக்கு அந்த வைரஸ் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல் இறந்து போயிருக்கான். இந்த ஒரு ரீசன்னாலதான் அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கள தேடி தேடி கொள்றதா அந்த கிழவன் தன்னோட இனிமையான வாய்ஸ்ல சொல்லும் பாருங்க. அப்ப வரும் பாருங்க ஹீரோயினுக்கு ஆத்திரம், எனக்கு அந்த பார்ட்டிக்கு போயிருக்கும் போதும் எனக்கு வைரஸ் கிடையாது, அந்த பார்ட்டியை விட்டு வந்தனா இப்பவும் எனக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆல, சோ அந்த வைரஸால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, என்னால அந்த வைரஸ் யாருக்கும் பரவல, அதை நம்புங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இருந்தாலும் அவன் என்ன பண்றான், கவரை தூக்கி மூஞ்சிலே போட்டு ஹீரோயின கொல்றதுக்காக ட்ரை பண்றான். அது மூச்சு விட முடியாம இருக்கிறது அந்த வைரஸோட பாதிப்பு இல்லைங்களா. நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணிருப்போம், அப்படி மூச்சு விட முடியாம இருந்தா எந்த அளவுக்கு வலி இருக்குன்றத உணரு அப்படிங்கறத காட்டி காட்டி அந்த கவரை எடுத்து எடுத்து அவகிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அவளோட ஃப்ரெண்டு வேற வழி இல்லாம அங்க ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்ல இருந்து ஒரு லேப்டாப் எடுத்து போலீஸ்க்கு மத்த எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அந்த வீட்டுல இருக்கிற அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ல பிளிக்கர் ஆகிட்டே இருக்கும். அவளுக்கு வேற எந்த மெசேஜும் எங்கேயும் போகவே போகாது, நாட் டெலிவர் அப்படின்னு தான் காட்டும். இந்த கில்லர் நல்லாவே கவனிச்சிருவான், இந்த வீட்டுல வேற யாரோ இருக்காங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க பாரு ஒய்ஃபை
பிளிக்கர் ஆகுதுன்னு சொல்லி அந்த பாட்டியம்மா வேற யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, இல்ல இன்னொரு பொண்ணு இருந்தா அவளை நான் கொண்டுட்டேன், வெளியில தான் கிடக்குறா அப்படின்னு பேசிக்கிட்டு அங்க இருக்கிற வைஃபை மிஷின் நொறுக்கி போட்டுட்டு வெளியில தேடுறதுக்காக போறான். அவ உயிரோட இருக்காளா இல்லையான்ட்டு உடனே இந்த பாட்டியம்மா என்ன பண்றா, என்ன பண்ணணுமோ என்ன பண்ணுங்க, அவளை விட்டுடுங்க அப்படின்னு அவ அழுது கதர்றா. அந்த சமயத்துல அந்த பாட்டியம்மா அங்கேயும் இங்கேயும் குறுக்க குறுக்க நடந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா, ரூபா எந்திரிச்சு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ட்டு சிக்னல் காட்ட ஹீரோயின் அப்படியே விடாம பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன கொண்டு போட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட கொண்டு போட்டீங்கன்னா உங்களோட டிஎன்ஏ இந்த வீடு ஃபுல்லா இருக்கும், ஈஸியா போலீஸ் உங்களை தேடி கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பொறுப்பில்லாத பொண்ணுங்க வீட்டை கொளுத்திட்டாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது பெரிய கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்ல, கிழவி அந்த வெட்டுற மிஷின் எடுத்துக்கிட்டு வரா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு மரத்தை வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணிருப்பா இல்லைங்களா அந்த மிஷினை. சோ அந்த சமயத்துக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடி ஒரு பாட்டில் எடுத்து கிழவியோட மண்டையிலே போட, ஹீரோயினும் சேர்ந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிழவி அடிச்சு வெளியில தள்ளி விட்டுறாங்க. அப்படியாவது தப்பிக்கலான் நடந்து போக வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணும் போது அந்த சமயத்துல அந்த கில்லர் ஒருத்தன் தாத்தா இருந்தா இல்லைங்களா உள்ள வர, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் மாடி கேறி போயிடுறாங்க. பமீலா பமீலான்னு கூப்பிட்டு பாக்குறா. அந்த கிழவியோட பேர் பமீலா. பமீலாவை காணும் அப்படின்னு போய் பார்த்தா பாட்டி அடிபட்டு கிடக்குறா, இவளுங்களை உயிரோட விடக்கூடாது அப்படின்ட்டு மாடி கேறி போறான். அந்த சமயத்துல ஒரு கதவு திறக்கிற சத்தம் கேட்க திரும்பி நின்று அதே இடத்த பாத்துட்டு இருக்கான். கீழே இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த மர வெட்டுற மிஷின் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதால காலை வெட்டிடுறா. டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் நேரா முகத்துல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு மாடியிலேருந்து தள்ளி விட, அதே சமயத்துல கீழே மான் கொம்புகள் கிடக்க கொம்புகள்ல சொருவி அதே இடத்துல காலி ஆயிடுறான். உங்க ரெண்டு பேரும் தப்பிக்கணும், இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு இவங்களோட கேரேஜ்ல பழைய வண்டி ஒண்ணு நிக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்க அதை ஓபன் பண்றாங்க. இன்ஜின்லாம் நல்லா இருக்குன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ற. சரின்னு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல, வண்டியில டீசலோ பெட்ரோலோ எதுவுமே இல்ல, சரி இதுக்கு ஃபியூவல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதே கேரேஜ்ல ஒரு ஃபியூவல் கேன் இருக்கும் அதை எடுத்து ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கலான்னு போற சமயத்துல யாரோ கோடாலியால வெட்டுவாங்க. திரும்பி பார்த்தா தாய் கழுவி, அடி என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெட்டின வெட்டுவல் கேன்ல பட்டுரும், அதுல இருக்கிற ஃபியூ எல்லாம் மேலே ஊத்திரும். என்ன பண்றதுன்னு தெரியாங்க, நடந்த போராட்டத்தை கிழவிய கொளுத்தியே விட்டுறாங்க. கிழவி எரிஞ்சுகிட்டே ரோட்ல போய் விழுந்துடுறான். ரெண்டு பேரும் ரோட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பண்ண மெசேஜ் எல்லாருக்கும் கிடைச்சிடுது, அது போலீஸ்க்கு ரீச் ஆகி அங்க ஒரு பெரிய பேட்ரோல் பட்டாலுமே வந்துருது. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வைரஸ் காலகட்டங்கள்ல இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறதா ஒரு நியூஸ் இன்னும் பரவிட்டு தான் இருக்கு. அது உண்மையா பொய்யான்ட்டு அனுபவிச்ச ஒவ்வொருத்தருக்கும் மட்டும்தான் தெரியும். எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் மூவி? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.